சோஸ்திரம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று ஒரு புதிய நாளை நமக்கு காணக்கூடத்த கிருபைக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்று ஒரு வசனத்தை தியானிப்போமா? இன்று நாம் தியானிக்கக்கூடிய வசனமானது மத்தேயு 5:7, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? தேவன் யார்? சர்வ வல்லமுள்ள தேவன், உலகத்தை உண்டாக்கியவர், ஜலத்தை உண்டாக்கியவர், மேகங்களை வானத்தை உண்டாக்கியவர், மனிதர்களை உண்டாக்கியவர், விலங்குகளை உண்டாக்கியவர், தாவரம் செடி கொடி புல் பூண்டுகளை உருவாக்கியவர். அவர் எவ்வளவு பெரிய தேவன்! அவரை நாம் பரீட்சை பார்ப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? மனிதனாக பிறந்துவிட்டால் மட்டும் போதுமா? நாம் மனிதனாக பிறந்துவிட்டு சர்வ வல்லமுள்ள, நம்மை படைத்த, நம்மை காத்து வழிநடத்துகிற, நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனை நாம் பரீட்சை பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? நாம் பரீட்சை பார்க்கலாமா? அவர் நமக்கு சுகநிலையை கொடுக்கலாம், வேதனையை கொடுக்கலாம். அவர் தேவன், நம் மனிதர்கள். நாம் அவரிடம் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசமாக இருக்க வேண்டும். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஜனம் கொடுத்தவர், இறந்த லாசருவை 4 நாட்கள் பிறகு உயிரோடு எழுப்பியவர், குருடர்களை பார்வையடைய வைத்தவர், செவிடர்களை கேட்க வைத்தவர், முடவர்களை நடக்கச் செய்தவர், ஊமையானவனை பேச வைத்தவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனை நாம் பரீட்சை பார்ப்பது மிகவும் மிகவும் ஒரு தப்பான செயலாகும். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், அவருடைய புகழை போற்றி பாட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் மகிமை உண்டவராக, மகிமை அடைந்தவராக, நம்மீது இரக்கம் செய்யக்கூடிய தேவனாக இருப்பார். நாம் பரீட்சை பார்ப்பது தவறு. இந்த காரியம் கர்த்தரால் முடியுமா? எனக்கு ஒரு வெற்றியை தேவன் கொடுப்பாரா? எனக்குடைய என்னுடைய திருமண காரியத்தை தேவன் நல்லி நடத்தி வைப்பாரா? எனக்கு இந்த பிஸ்னஸ் கை கூடுமா? இதை தேவனால் முடியும், தேவனால் நடத்தி வைக்க முடியுமா என்று நாம் அவரை பரீட்சை பார்ப்பது தவறு. அவர் கரத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம், இதயம் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புவித்து அவரை நாம் வாஞ்சையாக விசுவாசமாக பற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாமே மாறி போகும். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தரை, தேவனை, நம்முடைய ஆண்டவரை நாம் பரீட்சை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அவரை நம்புவோம், போற்றுவோம், புகழுவோம். ஆமேன்.